நற்றிணையின் வெற்றி படிகள். அகிலாண்டேஸ்வரி பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயில்கிறேன். தமிழே என் உயிர் மூச்சு என்ற தலைப்பில் ஒரு சில வரிகள் கூற வந்துள்ளேன். செந்தமிழ் நாடு என்னும் போது நில என்பத்தேன் வந்து பாயுது காது நில. செந்தமிழ் நாடு என்னும் போது நில என்பத்தேன் வந்து பாயுது காது நில. ஆம், தமிழ் என்று அந்த ஒற்றை வார்த்தையை உச்சரிக்கும் போது வரும் இன்பத்திற்கு வேறீடு எதுவும் உண்டோ? யார் மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப எழுத்து, சொல், உச்சரிப்பு, பொருள் அனைத்தும் ஒன்றாக இருப்பது தமிழ் மொழியில் மட்டுமே. எடுத்துக்காட்டாக உ என்று உச்சரித்தாலே உயிர் என்றாகிவிடும். உடலும் உயிரும் சேர்ந்தது பிறப்பு. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றன. இவ்வுலகில் ஏழு அதிசயங்கள் உள்ளது என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரே அதிசயம் என் தாய்மொழியாம் தமிழ்மொழி மட்டுமே. இவ்வுலகில் பேசப்படும் தொன்மையான ஒரே மொழி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே தோன்றிய என் செந்தமிழ் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். உலக பொதுமறை என அழைக்கப்படும் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் ஒன்று போதுமே நம் மூச்சோடு கலந்திருப்பது தமிழ்மொழி என்பதற்கு இயல் இசை நாடகம் எழுதும் அன்றாட வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம் உயிர் மூச்சான தமிழ்மொழி. தடிக்கு விழுந்தால் மட்டும் சிரிக்கும் போது சூடுபட்டால் அதற்கும் போது ஏ இது போன்ற இன்னும் பல நேரங்களில் தன்னையும் அறியாமல் தமிழ் பேசி மற்ற நேரங்களில் வேற்றுமொழி பேசும் தமிழர்களுக்கு சொல்கிறேன், உன் மொழி தமிழ் மொழி என்று. உன் தாய்மொழி மதிக்கப்படவில்லை என்றால் உன் குரல்களை நெறிக்கப்படுகிறது என்று பொருள். மயர்களாய் செவிடர்களாய் குரலர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேளி, சேம உற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வேன். தமிழுக்கு அமுதென்று பிறக்கும் தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிர்